விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார். விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக உள்ள அவரை திமுக வேட்பாளராக கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 20ஆம் தேதி கூடுகிறது. நாளை நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அடுத்து வரப்போகும் நாட்களில் இன்னும் பல திட்டங்களை அறிமுகம் செய்ய இருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மிக முக்கியமானவை என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்விக் கடன் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கல்வி பயிலும் காலம் முடிந்து 6 மாதங்கள் கழித்து வரும் 5 வருடங்களுக்குள் கடனை திருப்பிச் செலுத்தும் இக்கடனுக்கான அதிகபட்ச வட்டி 10% ஆகும். புதுச்சேரி அடுத்த ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் வீட்டு கழிவறையிலிருந்து வெளியான விஷவாயு தாக்கி 3 பெண்கள் பலியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியில் விஷவாயு மேலும் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேட்டை கண்டித்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி மாணவர்கள் தொடர்ந்துள்ள வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் மருத்துவ கலந்தாய்வு நடத்த நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. மாநிலங்களுக்கு ஜூன் மாத வரி பகிர்வாக 1,39,750 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு 5,700 கோடியும் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்திற்கு 25,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. காவிரி பிரச்சினை நீடிக்கும் நிலையில் கர்நாடகத்தைச் சேர்ந்த அமைச்சர் சோமண்ணாவுக்கு நீர்வளத்துறை வழங்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கமிட்டி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்து வரும் ஒன்றிய அரசு அவரை உடனடியாக அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஓராண்டுக்கும் மேலாக பற்றி எரியும் மணிப்பூர் விவகாரத்தை யார் கவனிக்கப் போகிறார்கள் என RSS தலைவர் மோகன் பகவத் கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களுக்கான உண்மையான சேவகர் ஆணவத்தோடு மக்கள் மனதை புண்படுத்தும் செயலில் ஈடுபட மாட்டார் என்று மோடியை மறைமுகமாக அவர் சாடியுள்ளார். கேபினெட் அமைச்சர் பதவி கேட்டு அஜித் பவாரின் NCP கட்சியை தொடர்ந்து ஷிண்டேவின் சிவசேனாவும் போர்க்கொடி தூக்கியுள்ளது. ஒற்றை MP ஜிதன் ராமுக்கு கேபினெட் வழங்கிவிட்டு தங்களுக்கு இணையமைச்சர் மட்டும் வழங்கியது அநீதி என்பது சிவசேனாவின் கருத்து. டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்க் தமிழில் வெளியான தப்பாட்டம் படத்தின் மீம்ஸ் போஸ்டரை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது வைரலாகியுள்ளது. அதில் இனி ஆப்பிள் நிறுவனம் OpenAI வசதிகளை பயன்படுத்தும் என்ற அறிவிப்பை கிண்டல் அடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.